Exercise 7.1 question number 2. The sides of the triangular ground are 22 meter, 120 meter, 122 meter. Find the area and the cost of the leveling the ground at the rate of rupees 20 per meter square. Okay. One triangular shape la one ground irukku and the ground oda sides kuduthirukanga. Adhaavad 22 meter, 120 meter and then 122 meter nu kuduthirukanga. Okay. இப்ப இந்த கிரவுண்ட நான் லெவல் பண்றதுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு நமக்கு எவ்வளவு ஏரியா காஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா 20 ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப நம்ம இதோடைய ஏரியா என்ன அப்படிங்க கால்குலேட் பண்ணணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம் பாருங்க, சைட்ஸ் அப்படிங்கறதுனால ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏவோட வேல்யூ 22, பியோட வேல்யூ தட் இஸ் 120 அண்ட் சியோட வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம், 122 எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு இங்கே சைட் கொடுத்துருங்கனால ஹிரோன்ஸ் ஃபார்மா நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதனால நமக்கு எஸ் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எஸ் அப்படிங்கிறது செமி பெரிமீட்டர், அதை எப்படி எழுதுவோம், ஏ பிளஸ் பி பிளஸ் சி இந்த த்ரீ சைடு ஆட் பண்ணி டூ ஆல டிவைட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 22 பிளஸ் 120 பிளஸ் 122 டிவைடட் பை 2. ஓகே, அப்போ 2 பிளஸ் 2 4, 2 பிளஸ் 2 பிளஸ் 2 அப்போ 6, நெக்ஸ்ட் ஒன் 1 + 1 = 2. ஓகே, 264 டிவைடட் பை 2, எகெயின் 2 டேபிளை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 × 2 = 2, நெக்ஸ்ட் ஒன் 6 இருக்குது அப்போ 3 டைம், எகெயின் 4 இருக்குது 2 டைம். ஓகே, அப்போ 132 இருக்கும் எஸ்ஸோட வேல்யூ. ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா எழுதிடலாம். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நமக்கு என்னவாக இருக்கும் பாருங்கள், தட் இஸ் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இங்கே யூனிட்ஸ் எல்லாம் மீட்டரில் இருக்குது. ஓகே, இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ரூட் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 132 இன்டூ எஸ்ஸோட வேல்யூ 132, அப்போ 132 மைனஸ் ஏவோட வேல்யூ 22 இன்டூ 132 மைனஸ் பியோட வேல்யூ 120 இன்டூ எஸ்ஸோட வேல்யூ 132 மைனஸ் சியோட வேல்யூ 122. ஓகே, இப்போது மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ எப்படி இருக்கும் பாருங்கள், தட் இஸ் 132 இன்டூ 2ல் 2 போச்சுன்னா 0, நெக்ஸ்ட் ஒன் 3ல் 2 போச்சுன்னா 1, அப்போ நெக்ஸ்ட் ஒன் 1. ஓகே, அப்போ 110 இருக்கும். ஓகே, இன்டூ 132ல் 120 போச்சுன்னா தட் இஸ் 12. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 132ல் மைனஸ் 122 போச்சு அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கும், 10 இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். இது எப்படி இருக்கும் பாருங்க, இந்த 132 நம்ம எப்படி எழுதலாம், 11 × 12 அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும், 132 இருக்கும். ஓகே, ஸோ அப்போ 132 நமக்கு 11 × 12 எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 110 இருக்கு, 110 நான் எப்படி எழுதலாம், 10 × 11 எழுதலாம். ஓகே, இப்போ எப்படி எழுதலாம் பாருங்க, இன்டூ 10 × 11 × 12 × 10. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் இங்கே லாஸ்ட் 2 வந்து என்னவா இருக்கும், அங்கே மல்டிபிள் டேம்ஸாக வரணும். ஓகே, அப்போ 12 11 12 சார், இங்கே 10 இருக்கு, அப்போ 10th டேபிள் வரணும், 10 × 11 சார். ஓகே, சி இப்போ கம்பேர் பண்ணுங்கள், இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், 11 × 11 11² × 12 × 12 12² × 10 × 10 10². ஓகே, இப்போ நம்ம கம்பேர் பண்ணிட்டோம், நமக்கு தெரியும் இப்போ 11² அப்படின்னா ஸ்கொயர்டும் ரூட்டும் கேன்சல் ஆகி 11 கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 11 ரூட்டும் ஸ்கொயர்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா 11 × 12² ரூட்டை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 12 × 10² ரூட்டை கேன்சல் பண்ணிங்கன்னா 10. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 11 × 12 சார். ஓகே, அப்போ 12 × 11 மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போ 12 அப்போ 231. ஓகே, 132 × 10, அப்போ 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கிரவுண்டுன்னு எடுத்துருக்கோம். அப்போ ஏரியா ஆஃப் கிரவுண்ட் என்னவாக இருக்குன்னா 1320 ஸ்கொயர் மீட்டராக இருக்கும். ஓகே, அதாவது இல்லை மீட்டர் ஸ்கொயர்னு நீங்கள் எழுதிக்கலாம், இல்லை நீங்கள் 1320 மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் கேட்டிருக்காங்க, லெவலிங் காஸ்ட். ஓகே, அப்போ லெவலிங் காஸ்ட் நமக்கு என்னவா இருக்கும் பாருங்க, நமக்கு ஏரியா இன்டூ காஸ்ட். ஓகே, ஏரியா என்னவா இருக்கு, 1320 இன்டூ காஸ்ட் என்னவா இருக்கு, 20 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ இன்டூ 20. ஓகே, இப்போ 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க, 2 × 2 = 4, நெக்ஸ்ட் ஒன் 2 × 3 = 6, நெக்ஸ்ட் ஒன் 2 × 1 = 2. ஓகே, அப்போ 2 ஜீரோஸ் இருக்கு, டைரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்,
அப்போ காஸ்ட் என்னவா இருக்குன்னா 26,400 ஆ இருக்கும். ஓகே.